ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓவி கிங்டம். த கிரேட் எபிக் மகாபாரதாவோட ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் மகாபாரதாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பீஷ்மாவோட ஸ்டோரியிலேருந்து தான் இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் பீஷ்மாங்கிறது யார், எப்படி அவர் வந்தார் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து கதையை ஆரம்பிக்கிறேன். ஸோ 8 வசுக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், அவங்க வந்து ஹெவனில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து மோஸ்ட் பயஸ் பீப்புள் ஆன் த ஏர்த் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஹெவனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபோடு வந்து பூமிக்கு சுற்றி பார்க்கறதுக்கு, இப்போ நம்ம எப்படி வெக்கேஷன் போவோமோ அந்த மாதிரி வெக்கேஷனுக்காக வராங்க. ஸோ அப்படி வரப்போ எல்லாருமே சுற்றிட்டு வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா நந்தினி அப்படிங்கிற அவரோட பசு இருக்கு, அண்ட் அதோட கால்ஃபும் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுது, ஒரு வசுவோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து வேண்டாம், நம்ம வந்து இது காசுபடக்கூடாது, எடுக்கக்கூடாது, முனிவருக்கு தெரிஞ்சால் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லோரும் சேர்ந்து இல்லை, நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம், இதை வந்து கௌவை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுக்கலாம், ஏன் நம்ம வச்சுக்கூடாது, நமக்கு தான் பவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் இந்த 8 வசுக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த கௌவை நம்ம எடுத்துகிட்டு போகலாமே, கரெக்டு தானே, முடிவட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ வசிஷ்டர் வந்து திரும்பி வந்து பார்க்குறாரு, தன்னோட மாடு நந்தினி வந்து காணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவர் கோவம் வந்துடுது. உடனே என்ன ஆகுது, அதுக்குள்ளே இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு கோவம் வந்துருச்சு வசிஷ்டருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கௌவை ரிட்டர்ன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. உடனே அவர் கோவத்தில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஹெவனில், நீங்கள் ஏற்கனவே அமிர்தம் கூட உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஆனாலும் நீங்கள் ஒரு கண்டெயின்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கௌவை எடுத்துருந்தா சாபம் கொடுக்குறாரு, நீங்கள் பூமிக்கு போய் ஒரு ஜென்மம் இருந்து போகிறது வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ட் ஒத்தரோட ஒய்ஃப் தானே இதெல்லாம் சொன்னது. ஸோ அவர் பேர் வந்து பிரபாசர். ஸோ பிரபாசா வந்து என்ன சொல்கிறார், அவர் மட்டும் முனிவர் காலில் வந்து நான் மட்டும்தான் பண்ணது தப்பு, என் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இந்த மாதிரி என்ன போய் எடுக்க சொன்னால், மெயினாக நான் தான் இந்த தப்பை பண்ணேன், ஸோ மற்றவங்களுக்குலாம் தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு கேட்டோடனே முனிவர் என்ன சொல்கிறார், என்னால் இந்த சாபத்தை வந்து மாற்ற முடியாது, வேணா நான் ஒன்று சொல்கிறேன், மீதி 7 பேர் வந்து பூமியில் பிறந்து உடனே இறந்துருவாங்க, ஆனால் நீ மட்டும் பூமியில் ஃபுல்லாக ஒரு ஜென்மம் இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் வரணும், ஆனால் நீ வந்து பிரபாசருங்கிறது நீ வாசுவாக இருந்து ஒரு நல்ல கிரேட்னஸோட எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் போய் நிலச்சி நிற்கும், அந்த மாதிரியான ஒரு ஆளாக தான் நீ போய் போகிறப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த சாபத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மகாபாரதம். இப்போ சந்தனு அவர்கள் வந்து சூரிய வம்சத்தில் இருக்கிற ஒரு ராஜா. ஸோ அவர் வந்து கங்கையை பார்க்குறாரு. ஸோ ஒரு லேடியை வந்து பார்க்குறாரு. அவர் கங்கைங்கிறது அவருக்கு அப்புறமா தெரிய வருது. ஸோ அவர்கிட்ட பார்த்துட்டு பேசுகிறார். பார்த்த உடனே வந்து அவர் இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு, நான் அவனை ராணியாக ஆக்கிக்கணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது, அப்போனா நான் ராணியாக இருக்கேன், எதையுமே வந்து எனக்கு க்வெஸ்டின் பண்ணக்கூடாது, அப்படி க்வெஸ்டின் பண்ணுற அன்னைக்கு நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து அந்த டைமில் பார்த்து அவருக்கு இருந்த அந்த மயக்கத்தில் ஓகே நான் எதுவுமே உனக்கு க்வெஸ்டின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கண்டிஷனோட அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, கங்கா அவர் வந்து கொண்டு போய் உடனே அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் ரிவரில் கங்கையில் கொண்டு போய் திருப்பி உடனே போட்டுடுறாங்க. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது சாந்தன் அவர்களுக்கு. ஆனால் போய் ஏன்னு க்வெஸ்டின் பண்ண முடியல அவரால். ஸோ அதுக்கு அவருக்கு வந்து அந்த கண்டிஷன்னால அவர் அமைதியாக இருக்கார். ஸோ இதே மாதிரி 2, 3, 4, 5, 6, 7 7 குழந்தைங்க பிறக்குது. எல்லாத்தையும் இதே மாதிரி கொண்டு போய் கங்கையில் போட்டுடுறாங்க. ஸோ இது வந்து ராஜாக்கு ரொம்ப பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8th குழந்தை பிறந்த உடனே ராஜாவால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல, நம்மளோட குழந்தைங்களுக்கு இதே மாதிரி போட்டானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுத்து நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு ஏன் இந்த மாதிரி செய்கிறேன், எதுக்காக கொண்டு போய் குழந்தைகளை போடுறேன், என்னால் இந்த பாவத்தை இதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே குகாதேவி அவர்களுக்கு அவள் காரில் விழுந்து வணங்கி இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டாக நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வசுக்கள் தான் வந்து நம்ம குழந்தையாக பிறந்தாங்க. ஸோ 8 பேரை நான் காப்பாற்றிட்டேன், விதிப்படி நீங்கள் இந்த மாதிரி கேட்டதுனால 8th குழந்தைய வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே ராஜா சமஷக்கம், இல்லை போகாத, என்னை விட்டு போகாத, குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடாது அப்படின்னு சொன்னோடனே கங்காதேவி வாக்கு தராங்க, இவன் நான் எல்லா பயிற்சிகளும் சொல்லி கொடுத்து பரசுராமர்கிட்ட வந்து பயில் வச்சு எல்லா வில்வித்தை மற்றும் சண்டை பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு எலிஜிபிள் ஒரு நல்ல வாலிபனை வந்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்ச குழந்தையோட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சாந்தனோட வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது, ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்காரு. அப்போ தான் சத்தியவத்தின்னு வந்து மீனவ குளத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு பார்க்குறாரு. ஸோ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து ஓரளவுக்கு அவர் கவலையே மறந்துட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் சத்தியவதி வந்து என்ன நீங்கள் ராணி ஆக்குவீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. கூடி சீக்கிரம் நான் உன்னை பட்டத்து ராணி ஆக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் ஒரு நாள் வந்து
ஒரு சண்டை காலத்தில் வந்து ஒரு வாலிபனை வந்து சாந்தனு பார்க்குறாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ தான் கங்காதேவி திரும்பி வராங்க. பார்த்தோடே சாந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க அந்த வாலிபனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவன் தான் தேவவிரதன், இவன் வந்து என்னோட நம்மளோட பையன், இவன் இவனை வந்து நான் சொன்ன மாதிரி பரசுராமர்கிட்ட கூட்டு போய் எல்லாத்துலேயும் சிறந்தவனாக்கி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன், இனிமேல் உங்கள் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கடமை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கங்காதேவி அவர்கள் கங்கையில் போய் கலந்துடுறாங்க. அண்ட் பீஷ்மருக்கும் ஒரு வாரமும் கொடுக்குறாங்க, நீ எப்போ நினச்சாலும் நான் வந்து இதே மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அரண்மனைக்கு சாந்தனு அவர்கள் தேவவிரதனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ திருப்பி பழையபடி சாந்தனு வந்து மீனவ குலத்தில் இருக்கிற சத்தியவதியை போய் பார்க்குறாங்க. அப்போ சத்தியவதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் போகணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்ம கல்யாணம் வந்து நடக்காது, இது வந்து என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிற, ஏன் வந்து உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, இப்போ வந்து உங்கள் பையன் திரும்பி வந்துட்டான், ஸோ நான் அவங்களை கல்யாணம் பண்ணாலும் என்றைக்கா இருந்தாலும் இந்த ராஜ்யத்தில் என்னோடய பசங்க வந்து முன்னிலை வகிக்க மாட்டாங்க, அவன் அவனுக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் தான் வந்து பதவி வகிப்பாங்க, ஸோ என்னால் என்றைக்குமே ராணியாக முடியாது, நான் ஒரு வேலைக்காரியால் ரெண்டாவது ராணியாக தான் இருக்கணும், அது எனக்கு வேண்டாம், என் பசங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கறது தான் நம்ம அரண்மனைக்கு போகலாம், இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து மீனவ குலத்தில் வந்து இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சந்தனு அவர்களுக்கு ரொம்ப பெரிய வேதனையாக அடித்து அரண்மனைக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, எமோஷனாகவும் ரொம்ப டவுன் ஆகிறாங்க. ஸோ தேவவிரதன் பார்த்துட்டு எதுக்கு நம்ம பாப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சத்தியவதியை போய் பார்க்குறாங்க. ஸோ அவங்க அதே ஸ்டாண்டு தான் திருப்பி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஸோ அப்போ அப்போ வந்து தேவவிரதன் என்ன சொல்கிறாரு, ஓகே இதுதான் உங்கள் பிரச்சனையா, நான் இப்போ சபதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான சபதங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான சபதங்கள் ரெண்டு எடுக்கிறார். ஒன்று வந்து எஸ் எனக்கு வந்து அரண்மனை வேண்டாம், என்றைக்கா இருந்தாலும் நான் ராஜா பதவி வகிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஓத். அண்ட் இரண்டாவதாக வந்து அதே மாதிரி நான் வந்து என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு குழந்தைங்களும் இருக்காது அப்படிங்கிற ரெண்டு ஓத், பிரம்மச்சாரியாக இருப்பேன் அப்படிங்கிற ரெண்டு ஓத் வந்து கங்கை முன்னாடி கங்கை சாட்சியாக எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா எல்லாருமே அதிர்ந்து தேவர்கள் எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து அவர் பேர் பீஷ்மா, அதாவது இவ்வளோ ஸ்ட்ராங் ஓத் எடுத்ததுக்காக பீஷ்மா அப்படிங்கிற பேரை அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி சத்தியவதி இதை கேட்டு ஷாக் ஆகிறாங்க. சந்தனு அவர்களும் ஷாக் ஆகி பையனை ரொம்ப பாராட்டுறாரு. ஸோ இதனால் சாந்தினி சத்தியவதியை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு பீஷ்மர். ஸோ இதுதான் பீஷ்மர், பீஷ்மருங்கிற அவர் தான் எல்லாத்தையும் வந்து மகாபாரத போர் வரைக்கும் வந்து தன்னோட பதவி வந்து முக்கியமான பதவி வகிக்க போகிறாருங்கிறது அன்றைக்கி அவருக்கு தெரியாது. பட் எஸ் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரமும் பீஷ்மருக்கு கிடைக்குது, அது என்னென்னா எப்போ அவர் சாகணுங்கிறத அவர் டிசைட் பண்ணிக்கலாம். அவராக வந்து இந்த பூமியிலேயே வாழ்க்க போதோ அப்படி முடிவு பண்ணுறப்ப தான் அவர் உயிர் பிரியோ அப்படிங்கிற ஒரு வரத்தையோ அவர் வாங்கிக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து இத்தனை ஜென்ரேஷன்ஸ் அதனால இருந்த மகாபாரத போர் வரைக்கும் எல்லாரையும் வழி நடத்த முடிஞ்சிருக்க ரீசன் வந்து அவர்கிட்ட இருந்த இந்த வரம் தான். ஸோ இதே மாதிரி ஸ்டோரிஸ் வந்து கண்டினியூ பண்ணி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.